ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் தாங்க. இது வந்து பசங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. அதுவும் திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை அவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்டே உங்கள் ரெசிபி கேட்டுகிட்டு போவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஆகக்கூடிய ரெசிபி தாங்க. ஸோ வாங்க, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இங்கே ஒரு 6 பீப்புளுக்கு அளவுக்கு நான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்து 2 கிளாஸ், இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேங்க. 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 to 7 பேர் ஆறாமல் சாப்பிட்லாங்க. அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து இது பழசாக ஒரு 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியே சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் அங்கே நான் வந்து எடுத்துக்கினேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ, என்ன ஷேப் இருக்கோ, நீங்கள் அதை வந்து அதில் ஊற்றி பண்ணிக்கலாம். நான் அதை வந்து பட்டர் தடவி வைக்கினேங்க. நான் இப்போ வந்து மேரி லைட்டும் ஓரியோ பிஸ்கெட் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேரி லைட்டில் வந்து 1/4 பிஸ்கெட் வந்து பெரிய பேக்கேஜு. ஸோ நான் அதனால் வந்துட்டு 1/4 வந்து எடுத்துக்கினேன், 1/4 பேக்கெட்டு. அப்புறம் ஓரியோ பிஸ்கெட்டும் அப்படியே க்ரீமோடு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கனாக்கா என் பால் வந்து காஞ்சி வந்துருச்சு. அதில் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஒரு ஒருத்தர் கம்மி சாப்பிடுவாங்க. ஸோ இது தாங்க நான் வந்து பாலில் போட போகிறேன். இது எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிள். இது வந்து சூடான பாலில் போட்டு நீங்கள் வேணும்னா ஒரு கொதி கொடுத்துக்கலாங்க, ஜாஸ்தி கொதிக்க வச்சிடாதீங்க. இன்னொன்று இது கூட பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி அப்படின்னும் போது நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து இந்த அளவுக்கு ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கொதிக்க வைக்கக்கூடாது, டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இட்லி வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்பரேட் பண்ணிடலாம். இது போட்டுட்டு நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாலும் சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கண்டென்ஸ் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து பட்டர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் வந்துடுங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நம்ம எந்த பாத்திரத்தில் போடணுமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா மெலீஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கனாக்கா முன்னாடியே வந்து நான் பட்டர் போட்டு வச்சுருந்த பாத்திரத்துலேயும் வந்து இது போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேங்க. நல்லா நைட்டாக தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்திங்கனாக்கா என் பால் வந்து ஓரளவுக்கு சில்லுன்னு ஆகிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா நான் வந்து க்ரீம் சீஸ் போட்டுக்கிறேன். க்ரீம் சீஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது அப்புறமா நீங்கள் முடிஞ்சாக்கா நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் முன்ன பின்னியாக இருக்குதுனாக்கா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பீட்டரில் ஒரு வாட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பார்க்குறதுக்கு சீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு வாட்டி க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பீட்டரில் வந்து நான் பீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்திங்கனாக்கா நான் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்த அந்த பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து மேலாக நல்லா தூவி விட்டுக்கினா நல்ல ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது போட்டுட்டு நான் வந்து இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து நான் வந்து மில்க்கை வந்து நான் பீட் பண்ணி நல்லா தின்னாக நல்லா ஸ்மூதியாக ஆகிற வரைக்கும் நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு அப்போ க்ரீம் வந்து கருகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கேன். பாதாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற்றிட்டிங்கனாக்கா சுடுதண்ணி ஊற்றிட்டிங்கனாக்கா நல்லா ஊறிடும். அதை வந்து நீங்கள் ஸ்கின் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த பிஸ்கெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு. நான் வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன். இதில் ஊற்றிட்டு நல்ல ஈக்குவலாக வந்து லெவலில் வந்து ஊற்றி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் திருப்பி ஒரு 1 to 1.5 hours நீங்கள் உள்ளே வச்சுருங்க.
அது ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு முன் அந்த 1.5 கேப்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து பாதாம் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து பீல் அவுட் பண்ணிட்டு நல்ல மெலீஸாக வந்து கட் பண்ணி அது மேலே போட்டு அதுக்கப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் வந்து நீங்கள் மேலாக தூவி விட்டுடுங்க. ஸோ இது 1 of the best ஸ்வீட்டுன்னு சொல்லாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்படியே நிறைய பேர் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, சி யூ தென், டாட்டா, பை பை. அடுத்து உங்களுக்கு புது ரெசிபியோட சந்தேன்.